Hi, hello guys, welcome back to Raja Tech channel. In this video, we will see YouTube recent live stream. Like gaming channels, live stream chat subscribe to channel live stream subscribers only mode channels enable option. So this option work like subscribe live chat option. Subscribe and set panla. So in the matter option base எப்படி work out the details of the viewers are like on the pathana live pandra and the live narrator in the pathina like search panina channel live where the path correct on the Ulavaranga, but அவங்க subscribe பண்ணாம இருக்காங்க அப்படிங்கற ஒரு பட்சத்துல லைக் அவங்கள subscribe பண்ண வைக்கிறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் just enable பண்ணிக்கலாம். இதனால் வரைக்கும் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா லைக் வியூவராவே பாத்துக்கிட்டு இருக்கவங்க subscribers-ஆ பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம enable பண்ணி வைக்கலாம். சோ இந்த ஒரு ஆப்ஷன் இப்படி தான் வர்க் ஆகிட்டு இருக்கு. லைக் இதனால என்ன ஆகும்னா நார்மலா ஒரு வியூவரா ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கவங்க இல்லாம நமக்கு ஒரு subscriber-ஆ அவங்க இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷனை எல்லா யூடியூபர்ஸ்மே enable பண்ணுவாங்க. சோ இந்த ஒரு ஆப்ஷன் எப்படி நம்ம ப்ராப்பரா பண்றது அப்படிங்கறதை இந்த ஒரு வீடியோல டீடைலா பார்க்கலாம். மொபைல்ல பண்ண முடியாது. லைக் நம்ம டெஸ்க்டாப்ல set பண்ண முடியும். சோ இதையும் clear-ஆ புரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் இதல ப்ராப்பரா என்னென்ன விஷயங்கள் எப்படி work ஆகுது அப்படிங்கறதையும் டீடைலா சொல்றேன். சோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இத பத்தி தான் இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை click பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் set பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு notification வந்துரும் guys. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அத பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். Guys, first the settings எங்க இருக்கு அதே மாதிரி அந்த செட்டிங்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா ஒரு சின்ன ஸ்கிரீன் வீடியோல அத பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்றேன் பாருங்க. Guys, உங்களுடைய சேனல்ல just YouTube Creator Studio நீங்க மொபைல்ல கூட browser யூஸ் பண்ணி போய்க்கலாம். studio.youtube.com அப்படினு போனீங்கனா சோ இந்த மாதிரி ஒரு பேஜ்க்குள்ள வருவீங்க. பேசியா அத பத்தி more details தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல playlist இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி YouTube Creator Studio-க்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா லைக் உங்களுக்கு create அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா go live அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஒரு go live அப்படிங்கற ஒரு ஆப்ஷனை click பண்ணீங்கனா உங்களுக்கு dark கலர்ல எல்லாமே மாறிரும். சோ just உங்களுக்கு redirect ஆகுற மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் அத கிரியேட் கொடுத்துட்டு go live அப்படிங்கறத கொடுக்கலாம். சோ கொடுத்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி லோடிங் ஆகுது. லோடிங் ஆகையில கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரீடைரக்ட் ஆகும். பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு ஸ்ட்ரீமிங் செட்டப் ரெடி ஆகிட்டு இருக்கு. சோ லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இதுல பாத்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு. சோ ஜஸ்ட் இந்த ஒரு கோட் ஆப்ஷனை click பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரீம்கான ஆப்ஷன் இருக்கு. சோ அந்த ஸ்ட்ரீம்கான ஆப்ஷன்ல தான் நான் இப்போ இருக்கேன். சோ இத மட்டும் பாத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரீம்கான ஆப்ஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும்னா இதுல பாத்தீங்கன்னா ரைட் சைடுல நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படினு சொன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா ரைட் டு left அப்படினு சொல்லலாம். சோ ரைட் டு left நம்ம பண்ணும்போது இதல edit ஆப்ஷன் இருக்கும். சோ ராஜா டெக் லைவ் ஸ்ட்ரீம் அப்படினு சொல்லி கொடுத்து இதல edit அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கு. சோ இத just நம்ம click பண்ணலாம். சோ மானிசேஷன் அதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது நார்மலா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம். சோ இந்த ஒரு ஆப்ஷனை தான் நம்ம பேசிக்கா பார்க்க போறோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு எடிட் செட்டிங்ஸ் அப்படிங்கற ஒரு ஆப்ஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழ லைவ் chat அப்படிங்கற ஒரு ஆப்ஷனை click பண்ணலாம். சோ click பண்ண உடனே பாத்தீங்கன்னா லைவ் chat அப்படினு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் மோட்ஸ் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதுல anyone subscribers members நீங்க membership வச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம subscribers அப்படிங்கற ஒரு ஆப்ஷனை click பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படினு சொன்னா அதுல பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் subscribe பண்ணிருக்காங்களோ அந்த ஒரு subscribers-க்கு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த chat support enable ஆகும். அதுவும் நம்ம restrictions வைக்கலாம். லைக் எவ்வளவு நேரத்துக்கு subscribe பண்ணியிருந்து இருக்கணும் அப்படிங்க மாதிரியான டைம்லாம் இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம any duration இல்லனா பாத்தீங்கன்னா லைக் 1 minute 2 minute இல்லனா 10 minute 5 minute இந்த மாதிரி custom அப்படிங்கறத நம்ம click பண்ணி லைக் பாத்தீங்கன்னா நம்ம custom-ஆ fix பண்ணிக்கலாம். எவ்வளவு duration அப்படிங்க மாதிரி கிளிக் பண்ணிட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா 1 to 9 level 12 நிறைய இருக்குது. சோ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டு யூனிட் அப்படிங்க மாதிரி அதாவது மினிட்ஸா ஹவர்ஸா டேஸா வீக்ஸா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இதுல இருக்குது. சோ இத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ நாள் அதாவது லைக் இப்போ நான் 2 years அப்படினு சொல்லி வச்சோம்னா 2 வருஷமா நம்மளோட சேனலை subscribe பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது chat support அவங்க மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி ஆப்ஷனா தான் இது work ஆகிட்டு இருக்கு. சோ இது clear-ஆ புரிஞ்சிருக்கும் அப்படினா அந்த क्वेश्चन மார்க் நம்ம just click பண்ணி பார்க்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா subscribers only mode limits participants to those who have followed your channel for a set amount of time அப்படிங்க மாதிரி நம்ம செட் பண்ற டைத்துக்கு தகுந்த மாதிரி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் லைவ் chat ஆப்ஷன் வந்து enable ஆகும் சோ அவங்க எல்லாம் லைவ் chat பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரியான ஆப்ஷன் தான் இது எப்படி செட் பண்ணனும் அப்படிங்கற பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் அதுக்கு கீழ ஸ்லோ மோட் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கான அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் லைக் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றவங்க யார் யார் chat பண்றதுக்கு அந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம வந்து பார்த்தது எல்லாமே இருக்கு சோ இது எல்லாமே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் வந்து நான் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி கூட காட்றேன் சோ ஜஸ்ட் வந்து நான் வந்து இதுல ஒரு 5 minute அப்படினு சொல்லி ஒரு 1 minute அப்படினு சொல்லிட்டு வச்சிட்டு சேவ் பண்ணி காட்றேன் So save பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படினு கேட்டினா just வந்து உங்களுக்கு இதல வந்து பாப் அப் ஆக ஆரம்பிச்சிரும் லைக் வந்து இப்போ லோடிங் ஆகுது பாத்தீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாத்தீங்க அப்படினு சொன்னா இதல வந்து உங்களுக்கு வந்து காட்டும் நான் இப்போ வந்து just செக் பண்ணி பார்க்கறேன் சோ இதல வந்து பாத்தீனா ராஜா டெக் turned on subscribers only mode அப்படிங்கற மாதிரி கொடுத்து only channel members of 1 minute or longer can send messages அதாவது வந்து பாத்தீங்கன்னா 1 minute இல்லனா அதுக்கு மேல subscribe பண்ணி இருக்குறவங்களுக்கு மட்டும் தான் இந்த chat support வந்து enable ஆகும் சோ இந்த ஆப்ஷன் தான் சோ இது கிளியரா புரிஞ்சிக்கணும் நினைக்கிறேன் டீடைலா நானே एक्सप्लेन பண்ணிட்டேன் சோ गाइस இந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா subscribers range ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் வந்து நிறைய viewers வராங்க பட் subscribers அப்படிங்கற ஒன்னு ரொம்பவே கம்மியா தான் இருக்குது அப்படிங்கற ஒரு பட்சத்துல நீங்க வந்து subscriberஸா ஒரு viewer-ஆ இருக்கறவங்கள subscriberஸா change பண்றதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் லைக் வந்து அவங்க chat பண்ணனும் அப்படி நினைக்கிறப்போ கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா subscribe பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி சோ இதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து enable பண்றாங்க நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் லைக் வந்து நீங்க அதிகமா லைவ் பண்றீங்க அப்படிங்கற ஒரு பட்சத்துல நீங்க வந்து கேமிங் பண்ணல பட் அதிகமா வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ற அப்படிங்கற ஒரு பட்சத்துல இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க enable பண்ணிக்கலாம் பண்றதும் பண்ணாதோ உங்களுடைய விருப்பம் பட் இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது இப்போ ரீசன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு சோ அத பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படி நினைக்கிறேன் சோ இதுக்காக தான் गाइस இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன் இந்த ஒரு வீடியோல தான் இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சிட்டேன் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணுங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க உங்க கேள்வி கூட சந்தேகம் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல எலி பண்ணுங்க ஃபைனலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் गाइस and insta facebook twitter எல்லாத்துலயுமே ராஜதுரை official அப்படிங்கறதானோட ஐடி எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அவ்வளவுதான் गाइस இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பை பை see you next time வீடியோல சந்திப்போம்